வைட்டமின் டி இந்த வைட்டமின் டி குறைபாட்டுக்கும் கொரோனாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சமீபத்தில் என்னோட நண்பர் ஒருத்தருக்கு மூணு மாதத்துக்கு முன்னே ஒரு டூ வீலர் வண்டி ஓட்டுறதுக்கு கூட சிரமப்பட்டார் இந்த முறுக்கும் போது கையில் போன்லாம் கொஞ்சம் வலிக்குது மசில் பெயின்லாம் இருக்குது அப்படின்னாரு அப்புறம் ஒரு மூணு மாதம் இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னாச்சு அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் கொரோனாக்கான ஒரு சின்ன சிம்டம்ஸ் வந்தது மைல்டாக ஃபீவர் இந்த மாதிரி வந்தது ஆனால் இவரை மட்டும் அந்த கொரோனா கொஞ்சம் தீவிரமாக தாக்கிச்சு இவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு ஒரு ஆறு நாள் ஏழு நாள் கழித்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டார் ஸோ இப்போ நமக்கு ஏற்படுற கேள்வி என்னென்னா விட்டமின் டி குறைபாட்டுனால கொரோனா ஏதாவது தீவிரமாகுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு தோன்றுறது இப்போ விட்டமின் டி குறைபாடு வர்றதுனால என்னென்ன பிரச்சனைலாம் வரும்னு யோசிச்சோம்னா இந்த போன் லாஸ் இந்த எலும்பில் பிரச்சனை வரும் ஹேர் லாஸ் அப்புறம் இந்த கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன் கூட வரலாம் ஹார்ட் அட்டாக் அப்புறம் பிரஸ்ட் கேன்சர் ஸோ இந்த மாதிரி இந்த விட்டமின் டி குறைபாட்டுக்கு பல நோய்கள் கனெக்ஷனில் இருக்குது ஸோ இந்த கனெக்ஷனில் கொரோனா நோயும் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது இப்போது நாம் கொரோனா நோய்க்கு நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை என்ன பண்ணுறோம் கபசுர குடிநீர் வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம குடித்து நம்மளை கொஞ்சம் தயார்படுத்தி வச்சுக்கிறோம் ஸோ இதே மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற அரசுக்கு இருக்கிற சீஃப் மெடிக்கல் அட்வைசர் அவர் பேர் ஆன்டனி ஃபாசி அவர்கிட்ட கேட்டாங்க ஏன் சார் நீங்கள் ஏதாவது இந்த கொரோனாவுக்கு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ப்ரிகாஷன் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்டப்ப சி எனக்கு வயசு எழுவத்தம்பது ஆகிடுச்சி நான் வந்து இந்த விட்டமின் சப்ளிமெண்ட் கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன் ஸோ அதனால் நான் கொஞ்சம் தைரியமாக இருக்கேன் அப்படின்னு அவர் பதில் சொன்னார் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான நபர் யாருன்னா இந்த டாம் ஃப்ரைட்மேன் இவர் வந்து இந்த சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோலுடைய டைரக்டராக இருந்து இப்போ ரிட்டையர் ஆனவர் அவர் என்ன சொல்கிறார் இந்த ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணணுன்னா கொரோனாவிலேருந்து வர்ற ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணணுன்னா விட்டமின் டி எடுத்துக்கலாம் அதில் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறன்னு இவர் சொல்கிறார் அவர் கண்டிப்பாக நான் பொதுமக்களுக்கு விட்டமின் டி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு ஆன்டனி ஃபாசி சொல்கிறார் ஸோ இங்கே ஒரு மாதிரி இன்னும் இப்போ கைவசம் நம்மக்கிட்ட டேட்டா தான் பெருசாக இல்லையே ஒலியை பட் எல்லாருக்கும் ஒரு உள்ளுணர்வு ஏதோ ஒரு வகையில் விட்டமின் டியும் இந்த குறைபாடும் இந்த கொரோனாவுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது ஸோ இப்போ இந்த விட்டமின் டி நம்ம வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் சோர்ஸஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு மூணு முக்கியமான சோர்ஸஸ் ஒன்று வந்து சூரிய ஒளி ரெண்டாவது இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க மூணாவது நம்ம சாப்பாட்டில் இப்போ இந்த சூரிய ஒலின உடனே ஒரு சின்ன தப்பான ஒரு கருத்து இருக்குது சூரியன்கிட்டேருந்து நேராக நமக்கு விட்டமின் டி வருதுன்ட்டு அப்படி இல்லை சூரியன்கிட்டருந்து அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் வருது அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் நம்ம ஸ்கின் மேலே படும்போது நம்ம ஸ்கின்னில் வந்து செவன் டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த கொலஸ்ட்ராலை வந்து அதை ஆக்டிவேட் பண்ணி அந்த கொலஸ்ட்ராலை தான் வந்து விட்டமின் டியாக அது மாற்றுது ஸோ நம்ம எப்போவுமே யூஸ்வலாக வந்து நம்மளுடைய வழிபாட்டு முறையிலே காலையில் ஏந்திரித்தோடனே சூரியனை கொஞ்சம் நேரம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுட்டு வருவோம் நாம் அதை வந்து பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் சூரியன்கிட்ட காலையில் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு நம்ம நின்னோம்னாலே நமக்கு விட்டமின் டி நம்ம நேச்சுரலாகவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா நீங்கள் லேட்டாக தான் எழுந்திரிப்பீங்க அப்படின்னா நீங்கள் விட்டமின் டி சப்ளிமெண்ட் கூட வாங்கி போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம சாப்பாட்டில் விட்டமின் டியை நம்ம சா சேர்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் காளான் ஆரஞ்சு அப்புறம் இந்த முட்டையில் இருக்கிற மஞ்சக்கரு அப்புறம் ஃபிஷ்ஷு இந்த சீரியல் இதில் எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் டி நிறையா இருக்குது ஸோ நம்ம மூணையுமே ஃபாலோ பண்ணலாம் நல்ல விட்டமின் டி இருக்கிற சாப்பாடு விட்டமின் டி சப்ளிமெண்ட் அண்ட் காலையில் உடனே சூரிய ஒளியில் நம்ம நின்னோம்னாலே விட்டமின் டி நம்ம உடம்புல சேர்ந்துக்கிச்சுனாலே கொரோனாவை எதிர்க்கலாம் இப்போது ரீசண்டாக யூனிவர்சிட்டி ஆஃப் ஷிகாகோவில் சயின்டிஃபிக்காகவே இப்போ இதை சொல்லியிருக்காங்க விட்டமின் டி நம்ம உடம்புல இருந்ததுன்னா கொரோனாவை எதிர்க்க முடியும் அந்த எதிர்ப்பு சக்தி அதிகம் வரும் அது நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணுறதை குறைக்க முடியும் அப்படின்னு சயின்டிஃபிக்காகவும் இப்போ டேட்டா வந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது அப்படியே தப்பித்தவரி கொரோனா நம்மளை தாக்கிட்டா கூட ஹாஸ்பிட்டலைசேஷன் போகிற அளவுக்கு அந்த வியாதியுடைய தீவிரம் இருக்கிறத குறைக்கலாம் அப்படின்னும் இப்போ சயின்டிஸ்டுக்கு சொல்லியிருக்காங்க இந்த எல்லா சயின்டிஃபிக் டேட்டாவையும் பார்த்து இப்போது இரநூறு டாக்டர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய லெட்டர் எழுதி எல்லா அரசுக்கும் அனுப்பியிருக்காங்க நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு கொஞ்சம் விட்டமின் டி சக்தியை உடம்பில் சேர்த்துக்க சொல்லுங்கள் இதிலருந்து கொ கொரோனாவில் பாதிப்புலேருந்து குறைச்சிக்க முடியும் அப்படின்னு இப்போ ரெக்கமெண்டேஷன்ஸ் விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் எல்லா அரசுக்கும் இப்போ வந்து சொல்லிக்கிட்டு வராங்க